குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ் வெல்கம் டு எக்ஸாம் கரரியர் வேர்ல்டு இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோன்னா லெவன்த்து ஸ்டாண்டர்ட் பயோஜியில பயோ ஜுவாலஜியில் சாப்டர் டூ கிங்டம் அனிமேலியால் ஸ்டடி பிளான் நம்ம பார்க்க போகிறோமா நம்ம வந்து இந்த லெசன் அதே மாதிரி லெவன்த்து ஸ்டாண்டர்ட் பயாலஜியில் ஃபஸ்ட் லெசன் நம்ம ஸ்டடி பிளான் பார்த்துருக்கோம் அது வந்து எல்லாருக்குமே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னு சொன்னீங்க தேங்க்யூ இதே மாதிரி நீங்கள் நெக்ஸ்ட் லெசனுக்கும் போடுங்க நீங்கள் நிறையா பேர் கேட்டிருக்கறனால இப்போ நம்ம சாப்டர் டூவோட ஸ்டடி பிளான் பார்க்க போகிறோமா அந்த ஸ்டடி பிளானில் டூ மார்க்கும் பார்க்கலாம் த்ரீ மார்க்கும் பார்ப்போம் வேர்டு அண்ட் ஃபைவ் மார்க் எல்லாமே நம்ம பார்க்க போகிறோம் இந்த லெசன் வந்து ஒரு பெரிய லெசன் அதனால் என்னென்ன இம்பார்ட்டன்ட் அப்படின்றத நம்ம இந்த லெசனில் பார்க்க போகிறோம் புக்கின் கொஸ்டினாக புக் அவுட் கொஸ்டினை விட புக்கின் கொஸ்டினை உங்களுக்கு வந்து நிறையா கேட்பாங்க பயாலஜியில் ஜுவாலஜி மெயினாக அதில் இதில் வந்து என்ன கொடுத்துருக்காங்கன்னா கிங்டம் அிமாலியா இது வந்து ஃபஸ்ட்டு இன்ட்ரோடக்ஷனை ரீட் பண்ணிக்கோங்க ஓகேவா இதில் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா மில்லியன் ஆஃப் அனிமல் ஸ்பீசஸ் இருக்குது அது வந்து பேசிக்கான கிளாஸிஃபிகேஷன் இல்லாமல் நம்ம படிக்க முடியாது அப்படின்றத சொல்கிறாங்க அதில் கிளாஸிஃபிகேஷன் வந்து மெயினாக எதுக்கு திரும்ப ஒரு தடவை படிச்சுக்கோங்க கிளாஸிஃபிகேஷனுக்கு கிளாஸிஃபிகேஷன்லேருந்து இஸ் அ வெரி எசென்ஷியல் ஃபார் ஐடென்டிஃபிகேஷன் நேமிங் அண்ட் அசைனிங் ஏ சிஸ்டமிக் பொசிஷன் டு அ நியூலி டிஸ்கவர்ட் ஸ்பீசஸ் இதுக்கு வந்து நியூவாக டிஸ்கவர்ட் ஸ்பீசஸ் வேணும்னா அதுக்கு வந்து மெயினாக ஐடென்டிஃபிகேஷன் தேவை நேமிங் தேவை அதோட சிஸ்டமெட்டிக் பொசிஷன் தேவை அப்புறம் நியூலி டிஸ்கவர்ட் ஸ்பீசஸ்க்கு நம்ம டிஸ்கவர்ட் பண்ணோன்னா இந்த மாதிரி கிளாஸிஃபிகேஷன் இம்பார்ட்டன்ட் அப்படின்றத சொல்லியிருக்காங்க அதுக்கப்புறம் அனிமல் கிங்டம் இஸ் கிளாஸிஃபைட் மெயின்லி பேஸ்ட் ஆன் கேரக்டரிஸ்டிக் ஃபீச்சர்ஸ் எந்தெந்த ஃபீச்சர்ஸில் அனிமலை கே பிரிச்சிருக்காங்க அப்படின்னு கேட்டாங்கன்னா கிங்டம் அனிமாலியா இருந்து இஸ் எ கேரக்டரைஸ்ட் ஆஃப் ஈக்வாலிட்டிக் மல்டிசல்லார் அண்ட் எட்ரோட்ரோபிக் ஆர்கான்சம் இதை சொல்லியிருக்காங்க கேரக்டரிஸ்டிக் ஃபீச்சர்ஸாக கேட்டாங்கன்னா அதில் என்னென்ன இன்க்ளூட் ஆகியிருக்குன்னா தேர்ட்டி ஃபைவ் ஃபைலா அதில் லெவன் வந்து மேஜர் ஃபைலம் அப்படின்னு சொல்கிறாங்க ஒன் வட பார்த்துக்கோங்க தேர்ட்டி ஃபைவ் ஃபைலம் அதில் லெவன் வந்து மேஜர் ஃபைலாவா சொல்லியிருக்காங்க அதில் நைன்டி நைன் பெர்சன்ட் ஆஃப் அனிமல்ஸ் வந்து என்ன சொல்லியிருக்காங்க நைன்டி நைன் பெர்சன்ட் ஆஃப் அனிமல்ஸ் வந்து வெட்டி பிரேட்ஸ் ஆர் இன் வெட்டி பிரேட்ஸ் ஆர் அனிமல்ஸ் வித்தவுட் பேக் போன் இல்லாததை என்ன சொல்லுவாங்க இன் வெட்டி பிரேட்ஸ் அப்படின்றத சொல் ஞாபகம் வச்சுக்கோங்க இப்போ மித்தது எல்லாமே பேக் போன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ரிமைனிங் பெர்சன்ட் எல்லாமே அப்போ வெட்டி பிரேட்ஸ் ஆர் அனிமல்ஸை வந்து பேக் போன் அனிமல்ஸ் வித் பேக் போன் இல்லைனா வெட்டி பிரேட் இதை ஞாபகம் வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் அந்த பேசிஸ் ஆஃப் ப்ரெசன்ட்ஸ் ஆர் ஆப்சன்ஸ் ஆஃப் நாட்டோ கார்டு ஓகேவா வெட்டிபுலர் காலம் ப்ரெசன்ஸ் இல்லை ஆப்சன்ஸாக வச்சு அதை எத்தனை கேட்டகரிஸாக பிரிச்சுருக்காங்களாம் ரெண்டு குரூப்பாக பிரிச்சுருக்காங்க ஒன்று நான் கார்டேட்ஸ் அண்ட் கார்டேட்ஸாக ஓகேவா இதில் இந்த ஒன்வர்டு கிளாசிஃபிகேஷனாக என்னென்னு பார்த்துருக்கோம் அதில் கிங்டம் அனிமலை என்னென்ன கேரக்டரிஸ்டிக் ஃபீச்சர்ஸ் பார்த்தோம் அதில் எத்தனை பெர்சன்ட் அனிமல் இருக்குது அதில் எத்தனை பர்சன்ட் இன்வெட்டிப்ரேட்ஸ் ரிமைனிங் வந்து வெட்டிபிரேட்ஸாக அந்த என்ன என்னாத்தோம் நோட்ட கார்டு நோட்ட கார்டுனா என்னத்தோம் வெட்டிபிரல் காலம்னு ஞாபகம் வச்சுக்கோங்க நோட்டா கார்டுனா வெட்டிபிரல் காலமாக அதை பச்சு அனிமல்ஸை எப்படி பிரிச்சிருக்காங்க ரெண்டு குரூப்பாக பிரிச்சுருக்காங்க ஒன்று நான் கார்டேட்ஸ் இன்னொன்று கார்டேட்ஸ்னா நெக்ஸ்ட்டு பேசிஸ் ஆஃப் கிளாஸிஃபிகேஷனாக இது மெயினாக பார்த்துக்கோங்க பேசிஸ் ஆஃப் கிளாஸிஃபிகேஷன் ஃபுல்லாக இது ஃபுல்லாக ஆர்கன் சிஸ்டம் ஃபுல்லாக படிச்சு வச்சுக்கோங்க பேசிஸ் ஆஃப் கிளாஸிஃபிகேஷனாக மல்டி செல்லர் ஆர்கன்சம் ஸ்ட்ரக்சரல் அண்ட் ஃபங்க்ஷனல் டிஃப்ரெண்ட் ஆனால் அதில் சர்டைன் காமன் ஃபண்டமெண்டல் ஃபீச்சர்ஸ் இருக்குது அது என்னென்ன சொல்லிக்கோங்கன்னா அரேஞ்ச்மெண்ட் ஆஃப் செல் லேயர் ஆர்கனைசேஷனோட லெவர் நேச்சர் ஆஃப் சீலோம் ப்ரஸன்சல் ஆப்ஷன்ஸ் ஆஃப் செக்மெண்டேஷன் செக்மெண்டாக டிவிஷன் அதுக்கப்புறம் நோட்டோகார்டு அதுக்கப்புறம் ஆர்கனைசேஷன் ஆஃப் ஆர்கன் சிஸ்டம் இதெல்லாமே ஒரு கிளாஸிஃபிகேஷன் பேசிஸ் ஆனது அப்படின்றத சொல்கிறாங்க எதுக்கு மல்டி செல்லுலார் ஆர்கனிசம்கு நெக்ஸ்ட்டு லெவல் ஆஃப் ஆர்கனைசேஷனில் இதில் செல்லுலார் லெவல் நம்ம பார்ப்போம் அதில் வந்து என்னென்ன லெவல் த்ரீ டைப்ஸ் ஆஃப் லெவல் அப்படின்னு கேட்டாங்கன்னா செல்லுலார் லெவல் எழுதுங்க டிஷ்யூ லெவல் எழுதுங்க ஆர்கன் சிஸ்டம் லெவல் ஆஃப் ஆர்கனைசேஷன் எழுதுங்க அதுக்கப்புறம் வந்து ஆர்கன் சிஸ்டம் லெவல் ஆஃப் ஆர்கனைசேஷன் இந்த மூணு லெவல் தான் லெவல் ஆஃப் ஆர்கனைசேஷனில் சரி அதை மெயினாக பார்த்து வச்சுக்கோங்க அப்போ செல்லுலார் லெவல் இதெல்லாமே வந்து என்னென்னா பெருசு பெருசாக வரும் அதனால் இந்த கொஸ்டின் நீங்கள் படித்து வைக்கிற மாதிரி இருக்கும் ஒரு ஃபைமாக இருக்குது இப்போ செல்லுலார் லெவல்னா இந்த ஃபுல்லாக இந்த டாபிக் ஃபுல்லாக நீங்கள் படிக்கிற மாதிரி வரும் செல்லுலார் லெவல் ஆஃப் ஆர்கனைசேஷனுக்கு ஓகேவா நெக்ஸ்ட்டு இன்ஸ்பாஞ்சஸில் அடுத்து இதில் என்ன சொல்கிறாங்கன்னா இன் ஸ்பாஞ்சஸில் அவுட்டர் லேயர் வந்து என்னவா ஃபினோசைட்ஸாக ஃபார்ம் ஆகிருக்கு அது வந்து என்ன பண்ணுமா சைஸையும் ஸ்ட்ரக்சரையும் மெயின்டைன் பண்ணும் இன்னர் லேயரில் கீனோசைட்ஸ் ஸ்ட்ரக்சர் இருக்குது அப்படின்றத சொல்லியிருக்காங்க அப்போ அவுட்டர் லேயர் ஸ்பாஞ்சஸில் அவுட்டர் லேயர் எந்த ஸ்ட்ரக்சர் செல்லு பினோசைட்ஸ் பினகோசைட்ஸ் அதுக்கப்புறம் இன்னர் லேயரில் கன ஓகேவா இது ஒரு செல்லு ஸ்பாஞ்சஸில் அவுட்டர் அண்ட் இன்னர் செல்லில் அதுக்கப்புறம் வந்து இது வந்து மெயின்டைன் வாட்டர் ஃப்ளோ த்ரூ த ஸ்பான்ஞ் அண்ட் ஃபெசிலேட்டிங் த ரெஸ்பிரேட்டரி அண்ட் டைஜஸ்டிவ் ஃபங்க்ஷனாக ரெஸ்பிரேட் பண்ணும் ஃபங்க்ஷனை மெயின்டைன் பண்ணும் அப்படின்றத சொல்கிறாங்க எது ஃபிளாஜலைட் காலர்ஸல் சரியா ஃப்ளாஜ்லைட் காலர்ஸில் என்ன பண்ணுது வாட்டர் ஃப்ளோவை மெயின்டெயின் பண்ணுது திரு த ஸ்பான்ஜ் அதுக்கப்புறம் ரெஸ்பிரேட்டரி டைஜஸ்டிவ் ஃபங்க்ஷனை மெயின்டைன் பண்ணுது அப்படின்றத சொல்கிறாங்க இது வந்து செல்லுலார் லெவல் ஆஃப் ஆர்கனைசேஷன் அதுக்கப்புறம் இப்போ டூ மார்க் கேட்டாங்கன்னா செல்லுலார் லெவல் ஆஃப் ஆர்கனைசேஷன் கேட்டாங்கன்னா இதுலேருந்து வரைக்கும் எழுதுங்க ஓகேவா சீனின் மெயினாக வந்து செல்லார் லெவல் எதில் பார்க்கலான்னா ஸ்பான்ஜஸ்ன்னு கொடுத்துருக்காங்க இதில் ஸ்பான்ஜஸில் வந்து எப்படி செல் ஆகிருக்குமா லூஸாக அரேஞ்ச் ஆகிருக்கும் அட் லூஸாக அக்ரிகேட்டாக இருக்கும் அதுக்கப்புறம் டிஷ்யூ இதில் ஃபார்ம் ஆக முடியாது ஸ்பாஞ்சஸில் அதனால் இது வந்து செல்லுலார் லெவல் ஆஃப் ஆர்கனைசேஷனை எக்ஸிபிட் பண்ணுது அப்படின்றத சொல்கிறாங்க சில்லுலார் லெவலில் நெக்ஸ்ட்டு டிஷ்யூ லெவலில் வந்து என்ன சொல்கிறாங்க டிஷ்யூ இதில் வந்து இது இந்த கொஸ்டின் இன் சம் அனிமல்ஸ்லேருந்து இந்த செல் தட் ஃபார்ம் பெர்ஃபார்ம் சிமிலர் ஃபங்க்ஷன் ஆர் அக்ரிகேட்டட் அக்ரிகேட் ஆகி ஒரு டிஷ்யூவாக ஃபார்ம் ஆகுது இது வந்து என்ன பண்ணுது பெர்ஃபார்ம் காமன் ஃபங்க்ஷன் மெயினான ஃபங்க்ஷன் பண்ணுது அதில் என்னென்ன ப்ரெசன்ட்ஸாக இருக்கான் நர்வ் செல்ஸ் அண்ட் சென்சரி செல் ப்ரெசன்ட் ஆயிருக்கு அப்படின்றத சொல் படிச்சு வச்சுக்கோங்க இது வந்து மெயினாக டிஷ்யூ லெவல் ஆஃப் ஆர்கனைசேஷனுக்கு டூ மார்க் கொஸ்டின் ஆர் த்ரீ மார்க் ஓகேவா டூ மார்க்காக த்ரீ மார்க்குக்கு வரலாம் எக்ஸாம்பிள் என்ன சொல்லியிருக்காங்கன்னா இது வந்து எக்ஸாம்பிள் வந்து டிப்ளோபிளாஸ்டிக் அனிமல்ஸில் எக்ஸிபிட் பண்ணுமா அந்த டிஷ்யூ லெவலில் எக்ஸாம்பிள் வந்து நிடாரியன்ஸாக இதுதான் வந்து என்ன சொல்கிறாங்க ஃபார்மேஷன் ஆஃப் ஃபஸ்ட் ஸ்டெப் டுவார்ட் த அவால்யூஷன் ஆஃப் பாடி பிளானின் அனிமல்ஸ் இதுதான் ஃபஸ்ட்டு ஃபார்மேஷன் ஆஃப் டிஷ்யூ ஸ்டெப் ஃபஸ்ட்டு ஸ்டெப் அப்படின்றத சொல்கிறாங்க எக்ஸாம்பிள் ஹைட்ரான்சீலன் டேட்டால் இது வந்து என்ன பண்ணுது டிப்ளோபிளாஸ்டிக் அனிமல்ஸை எக்ஸிபிட் பண்ண எக்ஸாம்பிள் நிடாரியனில் தான் ஃபஸ்ட்டு டிஷ்யூ லெவல் ஆஃப் ஆர்கனைசேஷனை அவங்க அப்சர்வ் பண்ணாங்க இது ஒரு ஒன் ஒன்வர்டு நிடஆரியன்ஸில் நெக்ஸ்ட்டு ஆர்கன் லெவல் ஆஃப் ஆர்கனைசேஷனில் என்ன இது வந்து டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் டிஷ்யூ அக்ரிகேட்டை இது ஃபுல்லாக நீங்கள் பேராக படிக்கிற மாதிரி இருக்கும் ஆர்கன்லேருந்து இதுலேருந்து டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் டிஷ்யூலந்து இது வரைக்கும் நீங்கள் படிக்கிற மாதிரி இருக்கும் இது வந்து இது ஒரு அட்வான்ஸ்மெண்ட் லெவலுன்றாங்க அது வந்து எதில் ஃபஸ்ட்டு அப்பியர் பண்ணால் பார்த்தாங்களாம் ஃபைலம் டாலி எல்மென்ட் தான் அதில் ஹையர் ஃபைலால் அப்சர்வ் பண்ணாங்க இது ஆர்கன் லெவல் ஆஃப் ஆர்கனைசேஷன் நெக்ஸ்ட்டு சாரி மொத்தம் வந்து நாலு லெவல் நான் த்ரீ லெவல்னு சொன்னேன் முன்னே சிலுலார் லெவல் இன்னொன்று டிஷ்யூ லெவல் இன்னொன்று ஆர்கன் லெவல் இன்னொன்று வந்து ஆர்கன் சிஸ்டம் லெவலில் ஓகேவா இப்போ நம்ம பார்த்தது ஆர்கன் லெவல் ஃபுல்லாக நீங்கள் படிச்சுக்கோங்க அதில் ஆர்கன் லெவலில் எது ஃபர்ஸ்ட்டு பார்த்தாங்க ஃபைலம் டேலி எல்மெண்டர்ஸ் அந்த குரூப் ஆஃப் அனிமல்ஸில் ஆர்கன் லெவல் ஃபார்மாக இருக்கிறத ஃபஸ்ட்டு இது தான் ஃபஸ்ட்டு அப்பியராக இருந்தது அதே மாதிரி செல்லுலார் லெவலில் ஸ்பாஞ்சஸ் எக்ஸாம்பிளாக எடுத்துக்கிட்டாங்க டிஷ்யூ லெவலில் நிடாரியன் எடுத்துக்கிட்டாங்க எக்ஸாம்பிளாக அதை வந்து ஃபஸ்ட்டு அப்சர்வ் அதுதான் ஃபர்ஸ்ட் டைம் வந்துச்சு அப்படின்றத சொல்கிறாங்க நெக்ஸ்ட்டு ஆர்கன் சிஸ்டம் லெவல் ஆஃப் ஆர்கனைசேஷனில் வந்து நீங்கள் அதை ஃபுல்லாக தான் படிக்கிற மாதிரி இருக்கும் இது வந்து என்னென்னா ஃப்ளாட்ஃபார்ம் நெமோடேட்ஸ் அனிலீட்ஸ் ஆத்ரோபாட்ஸ் இதெல்லாமே ஃபார்ம் ஆச்சு எக்ஸிபிட் பண்ணுச்சு அப்படின்றத சொல்கிறாங்க ஆர்கன் சிஸ்டம் ஃப்ளாட்ஃபார்ம் நெமோட்டோட்ஸ் அனிலீட்ஸ் ஆத்ரோபாட்ஸ் மொலஸ்க் எக்கினோடம்ஸ் அண்ட் கார்டேட்ஸை நெக்ஸ்ட்டு இது வந்து என்னென்னா எவால்யூஷன் ஆஃப் மீசோடம் இன் திஸ் லெஸ் டு த ஸ்ட்ரக்சரல் காம்ப்ளெக்ஸிட்டி இது டிஷ்யூலேருந்து ஆர்கன் அண்ட் ஆர்கன் சிஸ்டம் ஃபார்ம் ஆச்சு அப்படின்றத சொல்கிறாங்க நெக்ஸ்ட்டு இதில் ஆர்கன் சிஸ்டம் லெவலில் வந்து எக்ஸாம்பிளாக என்ன எடுத்துக்கிறாங்கன்னா டைஜஸ்டிவ் சிஸ்டம் டேலி எலுமித்தஸ் எடுத்துக்கிட்டாங்க இதில் வந்து ஒரே ஒரு சிங்கிள் தான் இருந்துச்சுன்னா மவுத் அண்ட் ஆனஸை அதை வந்து என்ன சொல்கிறாங்க இன்கம்ப்ளீட் டைஜஸ்டிவ் சிஸ்டம் அப்படின்றாங்க ஒரே ஓப்பனிங் மூலிமா சாப்பிடும் அதே வழியாகவே எக்ஸ்க்ரீட் பண்ணும் அப்படி இருந்துச்சுன்னா அதை வந்து என்ன சொல்கிறாங்க இன்கம்ப்ளீட் டைஜஸ்டிவ் சிஸ்டம் இது ஒரு கொஸ்டினு இன்கம்ப்ளீட் டைஜஸ்டிவ் சிஸ்டம்னா என்ன என்னன்னா இந்த டைஜஸ்டிவ் சிஸ்டம் இதுலேருந்து எழுதிங்க இது வேணாம்

from acyl methus to chordates all animals have a complete digestive system with two opening the mouth and anus அதுக்கு ரெண்டு opening இருக்கும் next circulatory system ல ரெண்டு type இருக்கு ஒன்று open and closed open type open type அப்படின் கேட்டாங்கனா open type நா blood remain filled in the tissue spaces tissue spaces லாமே so blood fill இருக்கும் அனா blood capillaries இருக்காது example வந்து arthropods, mollusk and echinodermis and arrow chordates இது ஒரு example open type இருக்கு நெக்ஸ்ட் க்ளோஸ்டு டைப் கேட்டாங்கன்னா த ப்ளட் இஸ் சர்க்குலேட்டர் த்ரூ ப்ளட் வெர்சல் ஆஃப் வேரியஸ் டயாமீட்டர் பிளட் வெர்சல் மூலியமாக பிளட் ட்ரான்ஸ் சர்க்குலேட் ஆச்சுடா ஆர்ட்ரிஸ் வைன்ஸ் அண்ட் கேப்லஸ் எக்ஸாம் என்ன சொல்கிறாங்க அனிலிட்ஸ் ஃபுல்லோ கார்டேட்ஸ் அதுக்கப்புறம் பிரேஸ் இது ஒரு க்ளோஸ்டு டைப் கொஸ்டின் டைப் ஆஃப் சர்க்குலேட்டி சிஸ்டம் த்ரீ மார்க்கில் கேட்டாங்கன்னா நீங்கள் ஓப்பன் டைப் அண்ட் க்ளோஸ்டு டைப் ரெண்டுமே எழுதுகிற மாதிரி இருக்கும் இப்போ க்ளோஸ்ட் அண்ட் ஓப்பன் டைப் தனித்தனியாக மென்ஷன் பண்ணி கேட்டாங்கன்னா நீங்கள் அதை மட்டும் எழுதி எக்ஸாம்பிள் கண்டிப்பாக எழுதணும் ஏன்னா இந்த லெசனில் மெயினாக எந்தெந்த அனிமல்ஸுக்கு எந்தெந்த டைப் இருக்குது அப்படின்றத மெயினாக நீங்கள் மென்ஷன் பண்ணணும் நெக்ஸ்ட்டு டிப்ளோபிளாஸ்டிக் அண்ட் ட்ரிப்ளோபிளாஸ்டிக் அனிமல்ஸ் அப்போ இதுக்கு முன்னாடி இன்ட்ரோடக்ஷன் நீங்கள் என்னன்னு தெரிஞ்சுக்கணும் அப்போ டியூரிங் எம்பிரியானிக் டெவலப்மெண்ட்டில்

அந்த இப்போ எம்பிரியானிக் ஜம் லேயர் பொறுத்து அதில் ரெண்டு டைப் ஆஃப் அனிமல்ஸாக என்ன கேட்டகிரி அப்படின்னு அனிமல்ஸை எப்படி கிளாஸிஃபை பண்ணாங்க அப்படின்னு கேட்டாங்கன்னா ரெண்டு டைப் எழுதுங்க டிப்ளோ பிளாஸ்டிக் அண்ட் ட்ரிப்ளோ பிளாஸ்டிக்னு பட் டிப்ளோ பிளாஸ்டிக்னா என்ன அப்படின்னு கேட்டாங்கன்னா அனிமல்ஸ் இன் விச்சுதா செல்ஸ் ஆர் அரேஞ்ச் இன் டூ எம்ப்ரியானிக் லேயர்ஸாக ரெண்டு எம்ப்ரியானிக் லேயர் மூலிமா அனிமல்ஸ் அரேஞ்ச் ஆயிருந்துச்சுன்னா அதை டிப்ளோபிளாஸ்டிக் அனிமல்ஸ்ன்னு எழுதணும் எக்ஸ்டர்னல் எக்டோடம் அண்ட் இன்டெர்னல் எண்டோடம் அது வந்து டிப்ளோபிளாஸ்டிக் அனிமல்ஸ் அப்படின்றத சொல்லுவாங்க அதுக்கப்புறம் இதை நீங்கள் பார்த்து வச்சுக்கோங்க இன் திஸ் அனிமல்ஸ் எக்டோடம் வந்து எப்பிடர்மிஸாக ரைஸ் ஆகிடுச்சு அவுட்டர் லேயராக ஃபார்ம் ஆயிடுச்சு என்னோடய வந்து கேஸ்ட்ரோடர்மிஸ்னா டிஷ்யூ லைனிங்காக ஃபார்ம் ஆயிடுச்சு இதை மட்டும் தெரிஞ்சுக்கோங்க எக்டோடம் வந்து என்னவா ஃபார்ம் ஆயிடுச்சு எப்பிடர்மிஸாக எண்டோடம் வந்து கேஸோ கேஸ்ட்ரோடர்மிஸாக ஃபார்ம் ஆயிடுச்சு இன் டிப்ளோபிளாஸ்டிக் அனிமல்ஸில் அன்டிஃப்ரென்ஷியேட்டட் லேயர் எக்டோடமுக்கு எண்டோடம்க்கு இடையில் ஒரு லேயரு இருக்கும் அது டிஃப்ரென்ஷியேட்டே ஆகாமல் அன்டிஃப்ரென்ஷேட்டாக இருக்க அது வந்து என்ன சொல்கிறாங்கன்னா மீசோ ஜிலியா அப்படின்றத சொல்கிறாங்க எக்ஸாம்பிள் கோரல் அண்ட் சி அனிமோனுக்கு சொல்கிறாங்க இது வந்து டிப்ளோ பிளாஸ்டிக் அனிமல்ஸுக்கு டிப்ளோ பிளாஸ்டிக் அனிமல்ஸ்னால் என்ன அப்படின்னு கேட்டாங்கன்னா அதை எழுதி எக்டோடம் எண்டோடம் எப்படி ஃபார்ம் ஆச்சு அதுக்கப்புறம் அது எக்ஸாம்பிள் எழுதுங்க நெக்ஸ்ட்டு ட்ரிப்ளோ பிளாஸ்டிக் அனிமல்ஸ் அப்படின்னு கேட்டாங்கன்னா நீங்கள் இது ஃபுல்லாக தான் எழுதணும் அனிமல்ஸ்லேருந்து இது வரைக்கும் நீங்கள் எழுதுகிற அனிமல்ஸ் அனி வச்சு தான் டெவலப்பிங் எம்ப்ரியோ த்ரீ ஜம் லேயர் மூலிமா அனிமல்ஸ் டெவலப் ஆச்சுன்னா அதை ட்ரிப்ளோபிளாஸ்டிக் அனிமல்ஸ் ஆகாங்க அதில் அவுட்டர் எக்டோடம் இருக்கும் இன்னர் எண்டோடம் இருக்கும் மிடில் மீசோடம் இருக்கும் அது வந்து என்ன பண்ணுவோம் மோஸ்ட் ஆஃப் த ட்ரிப்ளோ பிளாஸ்டிக் அனிமல் என்ன பண்ணுமா ஆர்கன் சிஸ்டம் ஆஃப் ஆர்கனைசேஷனாக ஃபார்ம் ஆகுது அப்படின்றத சொல்கிறாங்க மெயினாக ட்ரிப்ளோபிளாஸ்டிக் அனிமல்ஸில் டிப்ளோ பிளாஸ்டிக்னா டூ ஜம் லேயர் ட்ரிப்ளோ பிளாஸ்டிக் அனிமலாக த்ரீ ஜம் லேயர் இந்த ஸ்ட்ரக்சரை பார்த்து வச்சுக்கோங்க ஓகேவா ஒன் வழக்கு கேட்க சான்சஸ் இருக்குது டிப்ளோ பிளாஸ்டிக் ட்ரிப்ளோ ட்ரிப்ளோபிளாஸ்டிக் அனிமல்ஸுக்கு நெக்ஸ்ட் வந்து பேட்டர்ன் ஆஃப் சிமிட்ரி பார்க்க போகிறோம் சிமிட்ரினா என்னன்னு கொஸ்டின் கேட்டாங்கன்னா சிமிட்ரி இஸ் த பாடி அரேஞ்ச்மெண்ட் வச்சு பால்ஸ் அட் லை ஆன் த ஆப்போசிட் சைட் ஆஃப் அண்ட் ஆக்ஸிஸ ஆர் ஐடென்டிக்கல் அனிமல் பாடி ஸ் பிளான் ரிசல்ட் ஃப்ரம் த அனிமல் பேட்டர்ன் ஆஃப் டெவலப்மெண்ட் இது வரைக்கும் எழுதுங்க ஓகேவா சிமெண்ட்ரினா என்னென்ன இது வரைக்கும் எழுதுனா போதும் அதில் வந்து சிம்ப்ளஸ்டு பாடி பிளானிஸ் இது வரைக்கும் வந்து சிமெண்ட்ரியோட டெஃபினேஷன் ஓகேவா சிமெண்ட்ரினா என்ன அப்படின்றத எழுதிடுவீங்க அதில் ஸ்பான்ஜஸில் என்ன சொல்கிறாங்கன்னா டு நாட் டிஸ்பிளே சிமெண்ட்ரி அது என்ன சொல்கிறாங்கன்னா ஏ சிமெண்ட்ரிக்கல் அப்படின்றத சொல்கிறாங்க ஓகேவா அது வந்து சச் அனிமல்ஸ் லேக் அ டெஃபினிட் பாடி பிளான் இல்லாமல் இரெகுலர் ஷேப்பாக இருக்குது த பா பிளேன் பாசிங் த்ரூ த சென்டர் ஆஃப் பாடி டு நாட் டிவைட் தம் இன்டூ ஈக்குவல் ஹவுஸ் ஈக்குவல் ஆஃபாக டிவைட் பண்ணாமல் இருந்துச்சுன்னா அதை என்ன சொல்கிறாங்கன்னா ஏ சிமெட்ரிக்கல் அப்படின்றத சொல்கிறாங்க ஏ சிமெட்ரிக்கல் கேட்டாங்கன்னா இதுலேருந்து இது வரைக்கும் எழுதுங்க எக்ஸாம்பிள் ஸ்பான்ஜஸ்ஸை என்ன சொல்கிறாங்க அதுக்கு பாடி பிளான் இருக்காது டிவைட் பண்ண முடியாது இரகுலரான ஷேப்பாக இருக்கிறனால அதுக்கப்புறம் எனி பிளேன் பாசிங் த்ரூ அது வந்து ஈக்குவலாக டிவைட் பண்ண முடியாது அப்படின்னு கேட்டாங்கன்னா இது வந்து ஏ சிமெண்ட்ரிக்கலை அதுக்கப்புறம் இன்னொரு எக்ஸாம்பிள் சொல்லியிருக்காங்க ஏ சிமெண்ட்ரிக்கல் பாடி பிளான் இஸ் ஆல்சோ இன் அடல்ட் கேஸ்ட்ரோபாட்ஸ் ஸ்னெயில்ஸ்லையும் நம்ம பார்க்கலாம் ஏ சிமெண்ட்ரிக்கல் பாடி பிளான் ஸ்ட்ரக்சரையும் நீங்கள் நல்லா பார்த்து வச்சுக்கோங்க ஓகேவா உங்களுக்கு வந்து ஒன் வழக்கு கேட்க சான்சஸ் இருக்குது அதுக்கப்புறம் ரேடியல் சிமெண்ட்ரினா என்ன அப்படின்னு கேட்டாங்கன்னா வென் எனி பிளேன் பாசிங் த்ரூ த சென்ட்ரல் ஆக்ஸ் ஆஃப் த பாடி டிவைட் அண்ட் ஆர்கான்சம் இன்டோ ஐடென்டிக்கல் பார்ட்ஸ் ரெண்டுமே ஈக்குவலாக பார்ட்ஸாக டிவைட் பண்ணால் அது என்ன சொல்கிறாங்க ரேடியல் சிமெட்ரி அப்படின்றத சொல்கிறாங்க அந்த ரேடியல் சிமெட்ரியில் என்ன சொல்கிறாங்கன்னா டாப் அண்ட் பாட்டம் சைடு இருக்கும் ஆனால் டாசலு வென்ட்ரல் நோ ரைட் அண்ட் லெஃப்ட் சைடு இருக்காது அப்படின்றத சொல்கிறாங்க ரேடியல் சிமெட்ரி அனிமல்ஸில் அவர் டாப் அண்ட் பாட்டம் சைடு இருக்கான்னா டார்சல்னால் பேக் வென்ட்ரல்னா அப்டமன் ஆனால் அதே மாதிரி ரைட் அண்ட் லெஃப்ட் சைடு இருக்காது அப்படின்னு சொல்கிறாங்க எதுக்கு ரேடியல் சிமெண்ட்ரிகா இது மெயினாக நீங்கள் பார்த்துச்சுக்கோங்க ரேடியல் சிமெட்ரினா ஒன் ஒன்வர்டுக்கு கேட்க சான்சஸ் இருக்குது அதுக்கப்புறம் நிட்டாலியன்ஸ் வச்சி அனிமோன்ஸ் கோரல்ஸாக ரேடியல் சிமெண்ட்ரிக்கல் அவர் ட்ரிபிளோ பிளாஸ்டிக் அனிகமல்ஸாக எக்கினோ டம்ஸை வந்து என்ன சொல்கிறாங்கன்னா எக்ஸாம்பிள் பென்டாமரஸ் ரேடியல் சிமெண்ட்ரிக்காக எடுத்துக்கிறாங்க ட்ரிப்ளோபிளாஸ்டிக் பிளாஸ்டிக் அனிமல்ஸ் லைக்கினோடம்ஸ் வந்து பென்டாமரஸ் சிமெண்ட்ரி இது வரைக்கும் என்ன சொல்கிறாங்க பென்டாமரஸ் அதுக்கு வந்து ஃபைவ் பிளேன் ஆஃப் சிமெண்ட்ரி இருந்தால் எக்ஸாம்பிள் ஃபிஷ் சொல்கிறாங்க அதுக்கு ட்ரிப்ளோ பிளாஸ்டிக் அனிமல்ஸாக இருந்து அதுக்கு என்ன சொல்கிறாங்க ஃபைவ் பிளேன் ஆஃப் ரேடியல் சிமெண்ட்ரி அது எக்ஸாம்பிள் ஃபிஷ் சொல்லியிருக்காங்க இது ஒன்றோட நீயா ஞாபகம் வச்சுக்கோங்க நெக்ஸ்ட்டு அனிமல் விச் போசஸ் டூ பேரா சிமிட்ரிக்கல் சைட்ஸு பைரேடியல் சிமிட்ராங்க அனிமல் சுச்சு போர்ஸஸ் டூ பேரா ரெண்டு பேரா இருக்கும் சிமெட்ரிக்கல் சைடில் அது என்ன பை பைரேடியல் சிமெட்ரிக்கல் கொஸ்டின் கேட்டால் இந்த இது எழுதிக்கோங்க நான் அண்டர்லைன் பண்ணுறது தான் உங்களுக்கு கொஸ்டின்னு நான் ஒன் வேர்ட்னால் என்னென்னு மென்ஷன் பண்ணுவேன் மெயினாக வந்து இப் நீங்கள் வந்து கொஸ்டினா கொஸ்டினா படிக்காமல் பிளாக் வேர்ட் இருக்குது பார்த்தீங்களா அதை நீங்கள் படித்தாதான் அதுலேருந்து தான் உங்களுக்கு கொஸ்டின் கேட்பாங்க பிளாக் வேர்டை நீங்கள் கொஸ்டினாக நினச்சிக்கோங்க பைரேடியல் சிமிட்டி என்ன சொல்கிறாங்க காம்பினேஷன் ஆஃப் ரேடியல் அண்ட் பைலேட்டல் சிமிட்டின்னு சொல்கிறாங்க எக்ஸாம்பிள் வந்து டீனோஃபோஸ் தான் பார்க்கலாமா அதுக்கப்புறம் இதில் வந்து ரெண்டு பிளேன் சிமெட்ரி இருக்குது என்னென்ன சொல்கிறாங்க ஒன் த்ரூ லாங்கிட்யூட்னால் அண்ட் சாஜிட்டல் அதுக்கப்புறம் அதர் த்ரூ லாங்கிட்யூடனால் அண்ட் ட்ரான்ஸ்வர்ஸ் ஆக்சிஸா இன் பை ரேடியல் சிமெட்ரியில் லாங்கிட்யூடலாம் சாஜிட்டலாக இருக்கும் இன்னொன்று லாங்கிட்யூட்னால் அண்ட் ட்ரான்ஸ்வர்ஸ் லாங்கிட்யூட்னா நேராக ட்ரான்ஸ்வர்ஸ்னால் குறுக்களா அந்த மாதிரி சொல்கிறத சொல்கிறாங்க இதில் வந்து ரெண்டு பிளேன் ஆஃப் சிமெண்ட்ரி ரெண்டு பேர் சொன்னாங்களே டூ பேர் ஆஃப் நம்ம வந்து பார்க்கலாம் சைடில் சிமெண்ட்ரிக்கல் சைடில் டூ பேர் இருக்கலாம் ஒன்று லாங்கிட்யூட்னல் இன்னொன்று சாஜிட்டல் இன்னொரு பேரில் லாங்கிட்யூட்னல் ட்ரான்ஸ்வர்ஸ் ஆக்சிஸாக இருக்கும் எக்ஸாம்பிள் வந்து கோம் ஜெல்ஃபிஷ் அண்டு லீரோ பிராச்சியா இது வந்து சிமெண்ட்ரியில் நெக்ஸ்ட்டு Animals which have two similar halves இது வந்து என்ன bilateral பை பைலேட்ரல் சிமிட்ரி கொஸ்டின் which அனிமல் விச் similar டூ சிமிலர் either ஆஃப் of the ஆஃப் த சென்ட்ரல் பிளேன் அப்படி இருந்துச்சுன்னா பைலேட்ரல் சிமிட்ரி அப்படின்றத சொல்கிறாங்க இது வரைக்கும் இதோட அட்வான்டேஜ் என்னென்னா இது ட்ரிப்ளோ பிளாஸ்டிக்காக அனிமல்ஸாக இது வந்து எதுக்கு ஃபுட்டை பண்ணுறதுக்கு மேட் பண்ணுறதுக்கு ப்ரீடேட்டர்ஸ்லேருந்து எஸ்கேப் ஆகுறதுக்கு இது ஒரு அட்வான்டேஜாக சொல்கிறாங்க ஆனால் இந்த அனிமல்ஸு இந்த மாதிரி டைப் ஆஃப் ஹூமன் டைம் அனிமல்ஸ்க்கு வந்து என்னென்ன இருக்குமா டார்சல் அண்ட் வென்ட்ரல் சைடு இருக்குமா ஆன்டீரியர் அண்ட் போஸ்டீரியன் என் இருக்குமா ரைட் அண்ட் லெஃப்ட் சைடு இருக்குமா இதுதான் ஒரு மெயின் அட்வான்டேஜ் ஓகேவா அதுக்கப்புறம் சென்சரி அண்ட் பிரைன் ஸ்ட்ரக்சர் ஆர் கான்சன்ட் த தான் ஆன்டீரியர் என்ட் ஆஃப் த அனிமல் ஆண்ட்ரிய சைடில் உள்ளதா சஃபலைசேஷன் சொல்லுவாங்க ஓகேவா பிரைன் ஸ்ட்ரக்சர் எங்கே இருக்குது ஆன்டீரியர் எண்ட் ஆஃப் ஆண்ட்ரியர் சைடில் இருக்க ஸ்ட்ரக்சர் ப்ரெசென்ட் ஆயிருக்குன்றத சொல்கிறாங்க சஃபலைசேஷன்னால் ஓகேவா ஓகே ஸ்டூடெண்ட்ஸ் இது வரைக்கும் நம்ம பார்த்தது சிமெண்ட்ரியில் இதுவரைக்கும் நம்ம எப்போதும் ஸ்டடி பிளான் ஒன் பார்த்தாச்சு நெக்ஸ்ட்டு ஸ்டடி பிளான் டூவில் நெக்ஸ்ட்டு பார்க்கலாம் இந்த சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மறக்காம இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்